குறைகளை பிறரிடம் தேடாதே உன்னுள் தேடு, நிறைகளை பிறரிடம் காணாதே உன்னுள் கண்டு மகிழ். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது படித்ததில் பிடித்தது. குறைகளை நம்ம நம்மளிடம் தான் பார்க்க வேண்டும், அடுத்தவர்களிடம் நம்ம பார்க்கக்கூடாது. அற்புதமான வரிகள். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைய ஸ்பெஷல் வந்து அட்டகாசமான கொண்டக்கடலை மசாலா சுண்டல் வந்து செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க, செய்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு தேவையானவை வந்து கொண்டக்கடலை 2 கப்பு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு 2 முறை குக்கரில் வந்து 3 விசில் விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதே குக்கரில் அடுப்பு ஆன் பண்ணி 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். 1 தக்காளி 1 வெங்காயம், பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க, மீடியமான தக்காளியாக இருந்தால் போதும். மீடியமான வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு, புதினா மல்லி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கினு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதுக்குள்ளே மசாலா வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றா சேர்த்து அந்த மசாலாவை போட்டிருக்கேன். வறுத்து அரைத்த மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கினு சூப்பராக இருக்குங்க. இது வந்து பச்சை வாசனைலாம் போகும்படி நல்லா வதக்கி விட்டுக்கினு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து விசிலில் வந்து விசில்னு சொல்கிறேன், பேசும் முகத்தே ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரே டேக்கில் யார் யார் பேசுவீங்கன்னு சொல்லுங்கள். 2 முறை 3 முறை பேசுகிறதா இருக்குது. இப்போ வந்து கொண்டக்கடலை வந்து கருப்பு கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலையோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து கருப்பு கொண்டக்கடலை தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சில்வர் மூடி எடுத்து மூடுங்க. நான் குக்கர் மூடியே லைட்டாக மூடியிருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. 1-2 நிமிஷம் விட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பாதியை வந்து பிழிஞ்சி விடணும். பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க மசாலா சுண்டல் வந்து சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி இந்த மசாலா சுண்டல் வந்து செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அருமையான ரெசிபி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை பிழிஞ்சி விட வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க. அனைவரும் எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.